உலக அளவில் கனடாவுக்கு மூன்றாம் இடம். தமிழியலில் பிரான்சின் புலம்பெயர் இளம் தலைமுறை சாதனை. ஐந்தாவது நாளாகவும் பற்றியறியும் உலகின் முக்கிய நாடு. பெர்லினில் பன்னாட்டு பெண்கள் மத்தியில் ஈழத்து பெண்களின் நீதி கோரல். யாரெல்லாம் இலவசமாக நிலவுக்கு போக விரும்புகிறார்கள்? உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். ஐரோப்பாவில் மீண்டும் வேகமாக பரவி வரும் கொரோனா. வெளியான புள்ளி விவரம். உலகின் மிக சுதந்திரமான 10 நாடுகளின் பட்டியலில் கனடாவுக்கு மூன்றாம் இடம் கிடைத்துள்ளது. 210 நாடுகளை உள்ளடங்கிய ஃப்ரீடம் ஹவுஸின் இந்த ஆய்வில் அரசியல் உரிமைகள் மற்றும் குடியுரிமைகள் அணுகுவதன் மூலம் தரம் தீர்மானிக்கப்பட்டது. இதில் பின்லாந்து, நோர்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் 100 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளன. நியூசிலாந்து 99 புள்ளிகள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்தது. நெதர்லாந்து, உருகுவே மற்றும் கனடா ஆகிய நாடுகள் 98 புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்தது. கனடாவுக்கு குறிப்பாக அரசியல் உரிமைகளுக்காக 40-40 மற்றும் சிவில் உரிமைகளுக்காக 60-58 வழங்கப்பட்டது. புலம்பெயர் தமிழ் மக்களின் இளைய தலைமுறை கூறிய தமிழ் வழி கல்வித்துறையில் பிரான்சில் முதல் தடவையாக புதிய பதிவு இடம்பெற்றுள்ளது. தலைமுறை கூறிய தமிழ் வழி கல்வியில் தனித்துவமான இடத்தை கொண்டுள்ள தமிழ் சோலை கட்டமைப்பின் தலைமை பண்டிகம் மற்றும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இணைய கல்விக் கழகமும் இணைந்து நடத்திய தமிழியல் பட்டப்படிப்பில் முதல் தடவை அதிக இளையோர் இளங்கலை மாமணி பட்டத்தை பெற்றுள்ளனர். இளங்கலை மாமணியில் உருவாகிய 7 பட்டதாரிகள் 5 தமிழ் சோலைகளில் வளர் தமிழ் நிலையில் 12 தரத்தை நிறைவு செய்துள்ளனர். பிரெஞ்சு அரசால் பட்ட மேற்படிப்பிற்கு தமிழ்ச்சோலை தமிழியல் பட்ட சான்றிதழும் ஐரோப்பிய மட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த பதிவு இடம்பெற்றுள்ளது. புதிய பட்டதாரிகள் மதிப்பளிக்கப்பட்ட நிகழ்வில் கடந்த காலங்களில் மேற் சான்றிதழ் நிலை பட்டயம் மேற்பட்டய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் இணைய கல்விக் கழக வரலாற்றில் முருகதாஸ் ஜதுர்ஷனா என்ற பிரெஞ்சு இளைய தலைமுறை மாணவி ஒருவர் உலக மட்டத்தில் இரு இணையவழி தேர்விலும் 100 புள்ளிகளை பெற்று புதிய சாதனையை நிலைநாட்டியுள்ளது. லெபனானின் பராமரிப்பாளர் பிரதம அமைச்சர் ஹசன் டயப் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்க அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக தனது கடமைகளை செய்வதை நிறுத்தப் போவதாக அச்சுறுத்தியதால் எதிர்ப்பாளர்கள் தொடர்ச்சியாக 5வது நாளாக லெபனான் முழுவதும் வீதிகளை முடக்கி டயர்கள் மற்றும் தளபாடங்களுக்கு தீ வைத்து எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகிறார்கள். சனிக்கிழமை என்ற புதுப்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் லெபனான் நாணயத்தின் சரிவு குறித்த கோபத்தின் மத்தியில் எழுச்சி பெற்றது. லெபனானின் நாணய சரிவின் விளைவாக விலைகள் கூர்மையாக அதிகரித்துள்ளன. அதேபோல் எரிபொருள் ஏற்றுமதிகளின் வருகையும் தாமதமாகி நாடு முழுவதும் அதிக மின்வெட்டுக்கு வழிவகுக்கிறது. சில பகுதிகளில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு நீடிக்கிறது. லெபனான் தலைநகரில் வங்கிச் சங்கத்தின் முன்னால் ஒரு சிறிய குழு எதிர்ப்பாளர்கள் தங்கள் வைப்பு தொகையை அணுகக் கோரி பின்னர் பெய்ரூட் நகரத்தில் உள்ள பாராளுமன்ற கட்டிடத்திற்கு நடந்து சென்று தங்கள் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். மார்ச் 8 1857 அன்று முதல் உலகமெங்கும் பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினம் மார்ச் 8 கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்கு சமத்துவம் அங்கீகாரம் அவர்களுக்கு மட்டுமன்றி மொத்த மானுடத்திற்கே நன்மை பயக்கும் என்று சான்று பகரும் நாளே பன்னாட்டு பெண்கள் தினமாகும். சமூக அரசியல் பொருளியல் போன்ற துறைகளில் பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை கொண்டாடுவதற்கான நாளாக இந்த நாள் உருவெடுத்துள்ளது. அந்த வகையில் பன்னாட்டு பெண்கள் தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் 6/3/2021 அன்று ஏர்மன் தலைநகரில் நடைபெற்ற பேரணியில் தமிழ் பெண்கள் அமைப்பு மற்றும் தமிழ் இளையோர் அமைப்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தமிழீழ பெண்களுக்கு உரிமை குரல் எழுப்பியுள்ளனர். இலவச டிக்கெட் மூலம் நிலாவிற்கு செல்லும் வாய்ப்பை அறிவித்து அனைவரையும் பிரமிக்க வைத்துள்ளார் ஜப்பானிய தொழிலதிபர். நிலாவிற்கு செல்லும் டியர் மூன் என்ற திட்டத்தை விண்வெளி ஆராய்ச்சியில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வரும் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக மக்களை நிலவுக்கு அழைத்து செல்ல ஸ்டார்ஷிப் என்ற விண்கலத்தை தயாரிக்கும் பணியும் மிக வேகமாக நடந்து வருகிறது. மேலும் இந்த ஸ்டார்ஷிப் விண்கலத்தில் உலகம் முழுவதிலுமிருந்து 8 பேரை தேர்ந்தெடுக்க உள்ளதாக ஜப்பானிய தொழிலதிபர் மொய்சவா தெரிவித்துள்ளார். இது குறித்து கூறிய எலான் மஸ்க், நிலவில் கால்பதிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருப்பது போல பொதுமக்களுக்கும் இருக்கும் என நினைக்கிறேன் என தெரிவித்துள்ளார். ஐரோப்பா கண்டத்தில் மட்டும் கடந்த வாரத்தில் 10 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது முன்பு இருந்ததை விட 9% அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த 2019 ஆண்டின் டிசம்பர் மாதத்தில்
கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அது சீனா முழுவதும் பரவி அதன் பின் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பரவி ஏராளமான மக்களின் உயிரை எடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த வைரஸ் ஐரோப்பாவில் அதிகமாக பரவி வருகிறது. இதனால் ஐரோப்பிய நாடுகள் இந்த வைரஸை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பு கொரோனாவின் பாதிப்பு குறைந்தாலும் பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் பரவி வருகிறது. இதனால் தளர்க்கப்பட்ட ஊரடங்குகள் இப்போது மீண்டும் கடுமையாக்கப்பட்டு வருகிறது. பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் 27 ஐரோப்பிய நாடுகளில் பரவியுள்ளது. இதில் டென்மார்க், இத்தாலி, அயர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகிய நாடுகளில் வைரஸின் பாதிப்பு அதிக அளவில் இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் ஆஸ்திரேலியா, இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகளிலும் பரவியுள்ளது. இத்தாலியில் மிலன் புறநகரில் உள்ள போல்டன் பகுதியில் நர்சரி பள்ளிகளில் 45 குழந்தைகள் மற்றும் 14 ஊழியர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய கண்டத்தில் கடந்த வாரத்தில் 10 லட்சம் பேர் கொரோனா வைரஸால் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது அதற்கு முன்பிருந்த வாரத்தை விட 9% அதிகமாகும். ஐரோப்பிய கண்டத்தில் நேற்று 1.53 லட்சம் பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்தாலி, பிரான்சில் தலா 23,000 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் மற்ற நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது.